தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சீரியல் மற்றும் பிலிம் ஆக்ட்ரஸ் ஆன நடிகை யுவராணி அவங்களுடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். நடிகை யுவராணி ரொம்பவே அழகாக இருப்பாங்க. ஆரம்பத்தில் நிறைய திரைப்படங்கள் அதுவும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட நடிச்சிருக்காங்க. அண்ட் சீரியல்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஹிட்டான சீரியல்கள் நிறைய வில்லி கேரக்டரில் பயங்கரமாக நடித்து அசத்தி இருக்காங்க. பட் இவங்களுடைய ரியல் லைஃப்லேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நிறைய சர்ச்சைகளில் சிக்கி அதன் மூலயமா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இவங்களுடைய லைஃப்பில் நடந்த பல விஷயங்கள் மேலும் அவங்களுடைய பர்சனல் லைஃப் ஆக்டிங் கெரியர் இது எல்லாத்த பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை யுவராணி 30 நவம்பர் 1974 பிறந்திருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வயது 48. இவங்க நடிச்ச திரைப்படங்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லா தெரியற மாதிரி பாஷா திரைப்படத்துல ரஜினிகாந்த் அவங்களுக்கு சிஸ்டர் கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. செந்தூரபாண்டி திரைப்படத்துல விஜய் அவர்களுக்கு பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. அதுலயும் ரொம்ப கிளாமரா மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே கொஞ்சம் நெருக்கமாவும் நடிச்சிருப்பாங்க. அதை பத்தின வீடியோஸ் எல்லாம் நிறையவே பார்த்து ட்ரோல் பண்ணதுல நிறையவே நீங்க பாத்திருப்பீங்க. சோ அதுல இருந்தே தளபதியும் யுவராணியும் ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டா இப்ப வரைக்கும் இருக்காங்களா. இத்தனை வருஷம் கழிச்சியும் என்னோட பர்த்டேக்கு அவர் விஷ் பண்ணுவாரு, அவர் பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணுவேன், அந்த அளவுக்கு நாங்க இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கோம் அப்படின்னு ஒரு இன்டர்வியூல யுவராணி அவர்களே சொல்லியிருக்காங்க. இந்த பாஷா செந்தூரபாண்டி இந்த திரைப்படம் மட்டும் கிடையாது, இன்னும் பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்களுடைய டெபியூவை பார்த்துக்கிட்டீங்கன்னா அழகன் அப்படின்ற திரைப்படம் மூலமா தான் டெபியூ ஆயிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜாதி மல்லி, கோயில் காலை, கொண்டம்பள்ளி ராஜா அப்படின்ற ஒரு தெலுங்கு திரைப்படம், மாஃபியா அப்படின்ற ஒரு மலையாள திரைப்படம், டியூயட், சின்ன மேடம், வீரமணி, நிலா, பசும்பொன், செல்லக்கண்ணு, கர்ணா, திரும்பிப்பார், மாப்பிள்ளை மனசு போல, சக்தி, உள்ளம் கொள்ளை போகுதே, பார்த்தாலே பரவசம், கோட்டை மாரியம்மன், சொல்ல மறந்த கதை, ஐஸ், இன்று முதல், ஆசை ஆசையாய், சிலம்பாட்டம், ஜெகன் மோகினி, தம்பிக்கு இந்த ஊரு, சிங்கம், சுரா, கல்லூரி காலங்கள்னு பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க கடைசியா நடிச்ச திரைப்படம் கடைக்குட்டி சிங்கம். அண்ட் இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா பகீரா அப்படின்ற ஒரு திரைப்படம் இந்த வருஷம் நடிச்சிருக்காங்க. இவங்க பிலிம்ஸ்ல மட்டும் கிடையாது, சீரியல்ஸ்லயுமே பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஒரு டெலிவிஷன் ஆக்ட்ரஸும் கூட. 1996ல காதல் பகடை அப்படின்ற ஒரு சீரியல் நடிச்சாங்க. அதுக்கப்புறமா குரங்கு மனசு அப்படின்ற ஒரு சீரியல் நடிச்சாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்த ஒரு சீரியல், இவங்க ரொம்பவே பெருசா பிரபலமாக்கின ஒரு சீரியல் அப்படின்னா 2000ல் வந்த சித்தி சீரியல் தான். இந்த சீரியல்ல பிரபாவதி அப்படின்ற ஒரு கேரக்டர் நெகட்டிவ் ஷேட்ல நடிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் மற்றும் அந்த சீரியல்ல அவங்க நடிச்ச அந்த ஒரு கதாபாத்திரம் இப்ப வரைக்கும் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான ஒரு கதாபாத்திரமா இருக்கு. அந்த அளவுக்கு அப்பவே ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அந்த சீரியலுக்கு அப்புறமா இன்னும் பல சீரியல்கள் ரொம்பவே முக்கியமா சொல்லணும்னா கல்யாணம் அப்படின்ற ஒரு சீரியல், தென்றல் சீரியல், மாமியா தேவை, உறவுகள் சங்கமம், மன்னன் மகள், பாரியா, பாசமலர், லக்ஷ்மி கல்யாணம், கங்கா, அதுக்கடுத்துதான் இன்னொரு ஒரு பிளாக் பஸ்டர் சீரியல்னா பூவே பூச்சுடவா, பொண்ணுக்கு தங்க மனசு, சந்திரகுமாரி, இவங்க கடைசியா நடிச்ச சீரியல் மின்னலை அப்படின்ற ஒண்ணு. ஸோ இப்படி ஃபிலிம்லயும் சரி அவங்களுடைய சீரியல் கெரியர்லயும் சரி ரொம்பவே நிறைய சூப்பர் ஹிட்டான சீரியல் ஃபிலிம்ஸ் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுடைய ரியல் லைஃப்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சியில அவங்க சிக்கியிருக்காங்க. அதனால நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ரவீந்திரா அப்படின்ற ஒருத்தவரை தான் 2000 வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா வெளிநாட்டில் ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருந்திருக்காரு. ஆனா அங்க இருக்கிற பியூட்டி பார்லர்ல தப்பான தொழில் செய்யறாரு. அதாவது நிறைய பெண்களை வரவழைச்சு பாலியல்ல அவர் வந்து ஈடுபடுத்துறாரு, வற்புறுத்தி ஈடுபடுத்துறாரு அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் எல்லாரும் இவர் மேல வழக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயம் வெளியில வரும்போது யுவராணி அவர்கள் இது வந்து போய் என் கணவர் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி எங்களை டிஃபேம் பண்றாங்க அப்படின்னு அந்த சம்பந்தப்பட்ட அந்த நியூஸா இருக்கட்டும், ரிப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், மேகசின் எல்லார் மேலேயும் அவங்க வந்து கேஸ் போட்டாங்க. அதுக்கு நஷ்டஈடு வேணும் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2003ல் அவங்க வந்து சிவில் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட கணவரும் மாமியாரும் என்னை ரொம்பவே நம்புகிறாங்க, அதனால நான் இதை நினச்சி பயப்பட தேவையில்லை அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி கேஸ் போட்டதுக்கு அப்புறமா அந்த நியூஸ் சேனல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அதுக்கப்புறம் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே உடனே டெலீட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா யுவராணி அவர்கள் ஃபிலிமும் பெருசாக நடிக்கல, சீரியல்லேருந்து மொத்தமாக குவிட் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்டோட ஒன்னா வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்துக்கிட்டீங்கன்னா 2 மகன்கள் இருக்காங்க. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நடிகை யுவராணி இவங்களுடைய பயோகிராஃபியை பார்த்திருக்கோம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல செலிபிரிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.